இல்லாமல் எல்லா நாளுமே அமையணுங்கிறது தான் எங்களுடைய ஒரு முயற்சி. நம்ம கிளினிக்கில் வந்துட்டு கப்பிங்கிற ஒரு புது வகையான ட்ரீட்மெண்ட்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இது வந்து 1400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ரொம்ப பழமையான ஒரு மருத்துவம். அதை வந்து நிறைய இன்னைக்கு வந்து நிறைய முறைகளில் வந்து நாங்கள் வெளிப்பட்டு நிறைய பெண்களுக்கு வந்து இதில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இது வந்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த நிறுவனத்தை. பெண்கள் தினத்தன்னைக்கு வந்து எதனால் இவ்வளோ பெருசாக பண்ணுறோன்னா, பெண்கள் வந்து பெண்களை தான் வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், எனக்கு இன்றைக்கி பின்னாடி இத்தனை ஆண்களும் இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து யாருமே இன்றைக்கி தடையாக இருந்ததில்லை. எல்லா ஒரு நார்மலாக வந்து சமுதாயத்தில் பெண்களோட வளர்ச்சிக்கு வந்து ஆண்கள் தடையாக இருக்காங்கன்னு சொல்கிறதுல நான் பர்சனலாக வந்து அதை புறக்கணிக்கிறேன். ஏன்னா என்னுடைய வளர்ச்சிக்கு வந்து என் கணவர், என்னுடைய தகப்பனார், என்கிட்ட இருக்கிற ஸ்டாஃப் எல்லாருமே வந்து ஒரு ஊக்குவிஷயம் தான் கொடுக்குறாங்களே தவிர தடையாக இருந்ததே கிடையாது. ஸோ அதனால் நான் இன்றைக்கி பெண்கள் தினத்தன்னைக்கு இவ்வளோ பெரிய ஈவெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கப்பிங் பொறுத்த வரைக்கும் இது வந்து பேசிக்காக வந்து மருத்துவம் வந்து ரத்தத்தை சுத்திகரிக்கிற ஒரு மருத்துவம். அது வந்து நம்ம ஹெல்த் அண்ட் காஸ்மெட்டிக் ரெண்டுமே ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஹெல்த் வேஸில் வந்து கம்ப்ளீட் டீடாக்சிஃபிகேஷன், இன்டர்னலாகவும் சரி எக்ஸ்டர்னலாகவும் சரி அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது வந்து கப்பிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது நம்ம பண்ணுறது. ஸோ வெட் கப்பிங் அண்ட் ஃபேஸ் கப்பிங், பாடி கப்பிங் அண்ட் ஃபயர் கப்பிங். நீங்கள் கராத்தே கிட் மூவியில் பார்த்துருப்பீங்க, நெருப்பு வச்சு ஜாக்கி ஜான் வந்து கப்பிங் ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். ஸோ அந்த முறை தான். ஸோ இது வந்து எல்லா வகையான பேஷண்ட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும் இல்லை, எந்த ஒரு நோயும் நம்மளை வந்து அணுகக்கூடாதுன்றதுக்காகவும் அழகு சம்மந்தமான ஒரு முன்னேற்றத்துக்காகவும் நம்ம பண்ணுற ஒரு மருத்துவம். ஸோ என்னோட வந்து மருத்துவமனையில் வந்து நிறைய பெண்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம். அதனால தான் எந்த ஒரு ஃபெஸ்டிவலையும் தாண்டி இந்த விமென்ஸ் டேயை வந்து ரொம்ப பெருசாக செலிப்ரேட் பண்ணுவோம். ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குன்றதுக்காக 10 வருஷமாக நம்ம இந்த நிறுவனத்தில் பண்ணிகிட்ருக்கோம். 10 வருஷமாகவுமே நம்மக்கிட்ட இருக்கிற மருத்துவர்கள்லேருந்து தெரப்பிஸ்ட்லேருந்து எல்லாருமே பெண்கள். நிறுவனத்தில் வந்து எனக்கு சில ஆண்களும் ஒத்துழைச்சிட்டு இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அது வந்து எல்லா தர மக்களும் வந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு மருத்துவமாக தான் இருக்குது. ரொம்ப காஸ்ட்லியும் கிடையாது, கிடையாது. இன்னொன்று எங்கள்கிட்ட இருக்க ஒரு தனிச்சிறப்பு என்னென்னா, நீங்கள் இந்த கிளினிக்கில் வந்துட்டு என்ன ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அது மட்டும்தான். அதுக்கப்புறம் போஸ்ட் கேரு, அதுக்கப்புறம் மெடிசன்ஸ் அந்த மாதிரி அது எதுவுமே கிடையாது. இங்கே என்ன மருத்துவம் பண்ணுறோமோ அது மட்டும்தான். மினிமம் வந்து 1500 ரூபாய்ல உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். அது ஒவ்வொருத்தவங்களுடைய நோய்களையும் ஒவ்வொருத்தவங்களுடைய அழகையும் சம்மந்தப்பட்டது. ஏன்னா நம்ம வந்து நோய்க்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், அழகுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். எப்பயுமே வந்து சர்டன்னா நம்ம லிமிட் பண்ண முடியாது. பிகாஸ் வந்து இதில் வந்துட்டு நாளாக வயசாகவும் சரி நம்மளுடைய நோய்களுக்கு வயசாகும். அப்படிங்கிறது மெயின்டெனன்ஸ்ன்றது ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம உணவு முறைகளையும் குறைச்சி சொல்லிடுவோம். உணவு முறைகளை இதுதான் நீங்கள் சாப்பிடணும், இதுதான் சாப்பிடக்கூடாதுன்றது நாடி பிடிச்சி பார்த்து அவங்களுக்கு தகுந்த வகையான உணவு முறைகளையும் நம்ம சொல்லிடுவோம். அதே மாதிரி எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுது, இந்த மாதிரி இருக்குன்னா அதை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னு நம்ம சொல்லிடுவோம். அதனால உங்களுக்கு இது ரொம்ப காஸ்ட் கம்பேரிட்டிவ்லி மற்றதை விட இது காஸ்ட் எஃபெக்டிவாக தான் இருக்கும். வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குதா? தேங்க்ஸ் மேம்.